தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஆதனூரில் அமைந்திருக்கும் 108 திவ்ய தேசங்களுள் 11வது திவ்ய தேசமாக விளங்கும் ஸ்ரீ ஆண்டலக்கும் ஐயன் திருக்கோவிலின் தல வரலாறு, சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க போகிறோம். அதனால் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். ஆண்டலக்கும் ஐயன் திருக்கோவில். இத்தலத்தில் இறைவன் பள்ளி கொண்ட சயன திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். கருவறையில் பெருமான் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் தமது நாபி கமலத்திலிருந்து பிரம்மா மேல் ஏழ பள்ளி கொண்ட தோற்றத்தில் திருக்காட்சி அளிக்கிறார். மரக்காலை தலைக்கு வைத்து இடது கையில் எழுத்தாணியும் ஏடும் கொண்டுள்ளதால் இத்தலத்து இறைவனின் தோற்றம் உலகுக்கு படியளந்த பெருமாள் ஓய்வாக பள்ளி கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இத்தலத்தின் உற்சவர் ஸ்ரீ ரங்கநாதர். அன்னையின் திருநாமம் அரங்கநாயகி. இந்த ஆலயத்தில் அரங்கனின் நாயகி தாயார் பார்கவியாகவும் எழுந்தருளியிருக்கிறார். தலவிருட்சம் புன்னை மரம் மற்றும் பாடலி மரம். தீர்த்தம் சூரிய புஷ்கரணி மற்றும் தாமரை தடாகம். ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த இந்த ஆலயம் திருமங்கையாழ்வாரால் 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த ஆலயத்தின் தல வரலாறு மிகவும் ரசமானது. பார்க்கடலில் சயனித்திருந்த பெருமாளை தரிசிக்க வந்த பிருகு முனிவருக்காக பெருமாளின் கழுத்தில் இருக்கும் ஒரு மாலை ஒன்றை பரிசாக கொடுக்கிறார் மகாலட்சுமி. பிருகு முனிவரும் அந்த மாலையை பக்தியுடன் வாங்கி கொண்டு இந்திரனுக்கு பரிசாக தர வேண்டும் என்று இந்திரனை நோக்கி செல்கிறார். வழியில் வந்த இந்திரனோ அந்த மாலையை வாங்கி தன்னுடைய யானை அதாவது ஐராவதத்தின் மீது வைக்கிறான். அந்த யானையோ அந்த மாலையை தூக்கி வீசி எறிந்து விடுகிறது. இதை பார்த்த பிருகு முனிவருக்கு கடுமையான கோபம் உருவாகிறது. அந்த கோபத்தின் காரணமாக இந்திரனை பூமியில் மானுடனாக பிறக்க வேண்டும் என்று சபித்து விடுகிறார். அதை தொடர்ந்து இந்திரன் தம்முடைய சாபம் நீங்க வேண்டும் என்று பிருகு முனிவரிடம் வேண்டி நிற்கிறான். அதற்கு பிருகு முனிவரோ, அந்த மாலையை மகாலட்சுமி தாயார்தான் எனக்கு கொடுத்தருளினார், எனவே உன் சாபம் நீங்க வேண்டும் என்றால் நீ மகாலட்சுமி தாயாரை தான் வேண்ட வேண்டும் என்று கூறுகிறார். பிருகு முனிவரின் ஆலோசனைப்படி தமது சாபம் நீங்க மகாலட்சுமியை இந்திரன் வேண்டுகிறான். அதற்கு மகாலட்சுமியோ பூலோகத்தில் பிருகு முனிவரின் மகளாக தான் அவதரிக்கப் போவதாகவும் அந்த அவதாரத்தில் பெருமாளுடன் தனக்கு நடைபெறவிருக்கும் திருமணத்தை நீ காணும் பொழுது உன்னுடைய சாபம் நீங்கிவிடும் என்றும் அருள்கிறாள். அதைத் தொடர்ந்து பிருகு முனிவரின் மகளாக பிறக்கிறாள் அன்னை மகாலட்சுமி. பிறந்து பருவ வயதை அடைந்தவுடன் ஆதனூர் என்னும் இந்த தலத்தில் திருமாலுக்கும் மகாலட்சுமிக்கும் திருமணம் நடைபெறுகிறது. அந்த திருமணத்தில் கலந்து கொண்டு திருமணத்தை கண்டவுடன் இந்திரனின் சாபம் நீங்கி தன் சுயரூபத்தை பெற்று தேவலோகம் புறப்பட்டு சென்றதாக இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு கூறுகிறது. இந்த ஆலயத்திற்கென்று மற்றொரு ஸ்தல வரலாறும் உண்டு. அதாவது, திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருக்கோவிலை திருப்பணி செய்து கொண்டிருந்த பொழுது அவர் வைத்திருந்த பணம் அனைத்தும் செலவாகி விடுகிறது. பணியாளர்களுக்கு கூலி கொடுக்க கூட அவரிடம் பணம் இல்லை. இதன் காரணமாக தனக்கு பண உதவி செய்யும்படி பெருமாளை வேண்டி நிற்கிறார் திருமங்கை ஆழ்வார். அவருக்கு அசிரீரியாக ஒழித்த பெருமாள் கொள்ளிடம் ஆற்றின் கரையில் ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி அங்கு வந்தால் பணம் தருகிறேன் என்று கூறுகிறார். திருமங்கை ஆழ்வாரும் அங்கு செல்கிறார். அப்பொழுது வணிகர் ஒருவர் தலைப்பாகை அணிந்து கொண்டு கையில் மரக்கால் ஏடு மற்றும் எழுத்தாணியுடன் அங்கு வருகிறார். அவர் திருமங்கை ஆழ்வாரிடம், உங்களுக்கு உதவி செய்ய ரங்கநாதன் என்னை அனுப்பி வைத்தான், என்ன உதவி வேண்டும் என்று கேளுங்கள் என்று கேட்கிறார். திருமங்கை ஆழ்வாரோ அவரிடம் பணம் கேட்கிறார். தன்னிடம் பணம் இல்லை என்று சொல்லிய வணிகர் தான் வைத்திருந்த மரக்காலை காட்டி, இந்த மரக்கால் கேட்டதை கொடுக்கக்கூடியது, ரங்கநாதனை மனதில் நினைத்து கொண்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கேட்டால் இந்த மரக்கால் கொடுக்கும் என்று சொல்கிறார். திருமங்கையாழ்வார் பணியாளர்களுக்கு கூலி கொடுக்க வேண்டும் என்று சொல்ல அப்பொழுது வணிகர் மரக்காலில் தான் பணியாளர்களுக்கு இந்த கொள்ளிடம் ஆற்று மணலை அளந்து தருகிறேன், உண்மையாக உழைத்திருந்தால் அவர்களுடைய மணல் பொன்னாக மாறிவிடும், உழைக்காமல் ஏமாற்றியவர்களுக்கு அது மணலாகவே இருக்கும் என்று சொல்ல திருமங்கை ஆழ்வாரும் சரி என்று ஒப்புக்கொள்ள இருவரும் சேர்ந்து
பணியாளர்களுக்கு கூலியாக மணலை அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள். சில பேர்களுக்கு அந்த மணல் பொன்னாக மாறிவிடுகிறது. ஆனால் பல பேருக்கு மண்ணாகவே இருக்கிறது, பொன்னாக மாறவே இல்லை. இதை கண்டு கோபம் கொண்ட அந்த பணியாளர்கள் வந்திருப்பவன் ஒரு தந்திரக்காரன் என்றெண்ணி அவரை அடிக்க பாய்கிறார்கள். அந்த வணிகர் அவர்களிடம் இருந்து தப்பித்து ஓடுகிறார். திருமங்கையாழ்வாரும் அவரை பின்தொடர்ந்து ஓடுகிறார். நீண்டதோறும் ஓடி வந்த அந்த வணிகர் இந்த ஆதனூர் பகுதிக்கு வந்து நின்று விடுகிறார். அவரிடம் திருமங்கையாழ்வார், நீங்கள் யார், எதற்காக எனக்கு உதவி செய்வதாக இப்படி சொல்லி ஏமாற்றினீர்கள் என்று கேட்க, மகாவிஷ்ணுவோ வணிகனாக வந்து அருளியது தானே என்று உணர்த்தி அவருக்கு திருக்காட்சி அளித்திருக்கிறார். ஏட்டில் எழுத்தாணி கொண்டு எழுதி அவருக்கு உபதேசமும் செய்து அருளியிருக்கிறார். இத்தலத்தின் கருவறையில் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் நாபி கமலத்தில் பிரம்மாவுடன் பள்ளி கொண்ட சயன திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். இவர் மரக்காலை தலைக்கு வைத்து இடது கையில் எழுத்தாணி ஏடுடன் திருக்காட்சி தருகிறார். இதனை உலகுக்கு படியளந்த பெருமாள் ஓய்வாக பள்ளி கொண்டிருக்கும் கோலம் என்று சொல்கிறார்கள். காமதேனு சுவாமியின் பாதத்திற்கு அருகில் அவரை வணங்கியபடி நின்று கொண்டிருக்கிறாள். நம்ம சேனலில் ஏற்கனவே பதிவேற்றம் செய்யப்பட்ட சிவபெருமானின் அட்ட வீரட்டான திருத்தலங்கள் என்ற பிளேலிஸ்டில் திருக்கண்டியூர் சிறகண்டீஸ்வரர் திருக்கோவிலின் வரலாறு என்று ஒரு காணொளி பதிவேற்றம் செய்திருந்தோம். அந்த காணொளியில் தெளிவாக நாம் பார்த்தது, பிரம்மாவின் கொட்டத்தை அடக்குவதற்காக சிவபெருமான் பிரம்மாவின் 5 தலைகளுள் ஒரு தலையை கொய்து விடுகிறார். அப்படி கொய்த அந்த தலை சிவனின் கையில் ஒட்டி கொண்டு கீழே விழாமல் இருக்கிறது. அவர் எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த தலையை கையில் விரலில் இருந்து எடுக்கவே முடியவில்லை. அக்னியை அழைத்து இந்த தலையை எரித்து விடும்படி சொல்கிறார். அக்னியும் எவ்வளவோ முயன்றும் அந்த தலையை அவரால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அப்பொழுது சிவபெருமானின் மனதிற்குள் தோன்றியிருக்கிறது ஆதனூர் திருத்தலம். உடனே சிவபெருமான் இத்தலத்திற்கு வந்து பெருமாளை வேண்டி அந்த விரலில் ஒட்டி கொண்டிருந்த தலையை தூக்கி வீசியிருக்கிறார். இந்த காரணமாக ஆதனூர் திருத்தலத்தின் கருவறையில் பள்ளி கொண்ட பெருமாளுக்கு அருகில் சிவபெருமானும் காட்சியளித்து கொண்டிருக்கிறார். அத்தானும் மைத்துனனும் ஒரே கருவறையில் இருந்து காட்சி கொடுக்கும் அற்புதமான திருத்தலம்தான் இந்த ஆதனூர் திருத்தலம். மேலும் இந்த கருவறைக்குள்ளே பிருகு மகரிஷி, திருமங்கையாழ்வார் ஆகியோரும் திருக்காட்சி அளிக்கிறார்கள். பரமபதத்தில் இருக்கும் மகாவிஷ்ணுவிற்கு முன்புறம் 2 தூண்கள் இருக்கும் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஜீவன்கள் மேலே செல்லும் பொழுது அந்த தூண்களை தழுவிக்கொண்டால் பாவங்களிலிருந்து விடுபட்டு மோட்சம் கிடைத்துவிடும் என்று சொல்வார்கள். அதே போல இந்த ஆதனூர் திருத்தலத்தின் கருவறைக்கு முன்புறம் அர்த்த மண்டபத்தில் சுவாமியின் பாதம் மற்றும் தலைக்கு நேராக 2 அபூர்வமான தூண்கள் இருக்கிறது. இரட்டைப்படை எண்ணிக்கையில் வலம் வந்து இந்த தூண்களை பிடித்து கொண்டு சுவாமியின் திருமுகம் மற்றும் திருப்பாதத்தை தரிசனம் செய்தால் மோட்சம் கிடைக்கும் என்றும், திருமணம் ஆகாதவர்களுக்கு தூண்களை தழுவி வணங்கினால் அந்த திருமண பாக்கியம் கூடிய விரைவிலேயே கிடைத்துவிடும் என்பது தொன்னம்பிக்கை. 108 திவ்ய தேசங்களில் இங்கும் ஸ்ரீரங்கத்திலும் தான் இந்த தூண்கள் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. திருமாலின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களுள் 11வது திவ்ய தேசமாக விளங்கும் இந்த ஆலயம் சோழர்களால் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த தலத்தில் மகாவிஷ்ணுவை நோக்கி காமதேனு தவம் இருந்ததால் ஆ அதன் ஊர் என்றதால் ஆதனூர் என்று பெயர் வந்ததாக சொல்கிறார்கள். 3 நிலை ராஜகோபுரத்துடைய இந்த திருக்கோவிலில் காமதேனுவுக்கும் காமதேனுவின் மகள் நந்தினிக்கும் பெருமாளின் சன்னதியிலேயே சிற்பங்கள் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. தினசரி காலை 7 மணி முதல் பகல் 12:30 வரையிலும் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் இந்த ஆதனூர் திருத்தலம் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் வட்டத்தில் அமைந்திருக்கிறது. கும்பகோணத்திலிருந்து திருவைக்காவூர் செல்லும் வழித்தடத்தில் கும்பகோணத்திலிருந்து வடமேற்கே 10வது கிலோமீட்டர் தொலைவிலும் சுவாமி மலையிலிருந்து வடக்கே 4 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. கும்பகோணத்திலிருந்து ஏராளமான பேருந்துகள் இயக்கப்படுகிறது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.